பெண்ணாகரம் போக்குவரத்து பணிமனை கழகத்தில் மார்ச் பேருந்து கேட்ட நடத்துனரை லஞ்சம் கொடுக்கவில்லை என்று திமுக தொழிற்சங்க தலைவர் வெற்றி என்பவர் சாலையில் வைத்து சரமாரி தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் பகுதியில் அரசு போக்குவரத்து கழக பணிமனை இயங்கி வருகிறது. இங்கு அதிமுக, திமுக மற்றும் பாமக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த தொழிற்சங்கங்கள் இயங்கி வருகின்றன. இங்கு 67 பேருந்துகள், 291 ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் பெண்ணாகரம் பணிமனையில் பணிபுரிந்து வரும் தொழிற்சங்க நிர்வாகிகளையும் பணியாளர்களையும் பழிவாங்கும் நோக்கத்துடன் திமுகவை சேர்ந்த தொழிற்சங்க தலைவர் வெற்றி என்பவர் செயல்பட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டை ஊழியர்கள் முன் வைத்துள்ளனர். மேலும் சில தினங்களுக்கு முன்பு நடத்துனர் ஒருவருக்கு பணியிட மாறுதல் வேண்டி கேட்டபொழுது 50,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என திமுக தொழிற்சங்க தலைவர் நிர்பந்தம் செய்ததாக கூறப்படுகிறது. அவர் தன்னால் முடிந்ததை கொடுத்ததை பொழுது அதை ஏற்றுக்கொள்ளாத தொழிற்சங்க தலைவர் வெற்றி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு நடத்துனரை பேருந்து பணிமனை கேட்டின் முன்பே சாலையில் வைத்து சரமாரியாக தாக்கியுள்ளார். இந்த டிப்போல வெற்றிங்கிற எல்பி செக்ரட்டரி தன் சுயநலத்துக்காகவும் தான் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் கட்சியை கேடயமாக பயன்படுத்திக்கிட்டு ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் பழி வாங்கிட்டு இருக்காரு. தானும் வேலை செய்யாமல் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. இது சம்பந்தமாக நாங்கள் பல தரம் அதிகாரிகிட்ட பேசணும். எந்த அதிகாரியும் கண்டுக்கல, எம்டியை தவிர. அதே சமயத்தில் இந்த வெற்றிங்கிறவர் பழி வாங்குற நோக்கத்தில் ஒரு தொழிலாளிகிட்ட ஒரு 50,000 ரூபா ட்ரான்ஸ்ஃபர் கேட்குறாரு. கொடுக்கலனாக்க இங்கிருந்து தருமபுரிக்கும் ஓசூருக்கும் சேலத்துக்கும் டெப்டேஷன் போகிறாரு. அப்போ டெப்டேஷன் போட்டு 10 நாள் கழித்து பணம் கொடுத்தன்னு சொன்னால் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் போடுறது அங்கேயும் வேலை செய்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு நூதன மாதிரி கையாளுறாங்க. இதுக்கு அந்த வெற்றிக்கு துணையாக இருக்கிறது இங்கே இருக்கிற பிஎம்மு, ஜிஎம்மு. அதே சமயத்தில் இங்கே இருக்கிற பிஎம்மு பெண்ணாகரம் பகுதியைச் சேர்ந்த தனியார் பஸ்ஸினுடைய சொந்தக்காரர். அவர் இந்த பஸ்ஸுங்களுக்கெல்லாம் வந்து கார்பரேஷன் பஸ் நஷ்டம் பற்றி கவலைப்படாமல் தனியார் பஸ்களுக்கு துணை போயிட்டுருக்கார். இது சம்பந்தமாகவும் நாங்கள் அவர்கிட்ட பல தரம் பேசணும், ஆனால் எதுவுமே அவருக்கு கண்டுக்கல. இந்த சூழ்நிலை அந்த வெற்றியை வந்து இங்கிருந்து வேலை செய்ய வெற்றியை வந்து ஒன்று பணிமாதல் பண்ணணும். இந்த வெற்றினால் இந்த டெப்போவில் பல தொழிலாளிங்க மன உளைச்சலுக்கு ஆளாகி மன குமுறலுக்கு ஆளாகி தற்கொலை செய்ய அளவுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வயதான ஊழியர்களை காடு மழை போன்ற இக்கட்டான பகுதிகளுக்கு பணியிட மாறுதல் கொடுத்து அவர்களை பழிவாங்கி வருவதாகவும் மன உளைச்சலுக்கு உள்ளாகி வருவதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவிக்கின்றனர். மீறி ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் திமுக தொழிற்சங்க தலைவரை கேள்வி கேட்டால் நான் சொல்வதுதான் அனைவரும் கேட்க வேண்டும் என மிரட்டுவதாக கூறப்படுகிறது. மேலும் இது குறித்து மற்ற ஊழியர்கள் புகார் அளிக்க முற்பட்டால் உடனடியாக அவர்களுக்கு இடைக்கால பணி நீக்கம் அல்லது பணியிட மாறுதல் கொடுத்து தண்டிப்பதாகவும் மேலும் விடுமுறை அளிக்காமல் தொடர் பணி கொடுத்து அவர்களுக்கு ஓய்வில்லாமல் இரவு பகலாக பணி செய்ய வைத்து அலக்கழிப்பதாகவும் வேதனை தெரிவித்து வருகின்றனர். மேலும் தனியார் பேருந்துகளுக்கு முன்னுரிமை வழங்கி லாபம் ஈட்டும் அளவிற்கு ஏற்பாடு செய்ததால் அரசு பேருந்துகள் பெரும் இழப்பை சந்தித்து வருகின்றன. மேலும் இந்த தகவலை அறிந்து செய்தியாளர்கள் செய்தி சேகரிக்க சென்ற தகவல் தெரிந்தவுடன் உளவுத்துறையினர் தகவல் உரிய அதிகாரிகளிடம் தகவல் அனுப்பியதால் உடனடியாக அவசர கால பணியாக போக்குவரத்துத்துறை மேனேஜரை பணியிட மாற்றம் செய்துள்ளனர். தற்போது சேலம் மாவட்டம் ஓமலூரில் பணியாற்றி அந்த அதிகாரியை நியமித்து வந்ததாக போக்குவரத்துத்துறை ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் தெரிவித்தனர். மேலும் ஒருபுறம் போக்குவரத்து கழக பணிமனையை வஞ்சித்தும் மற்றொரு புறம் அரசு போக்குவரத்து கழகத்திற்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியும் வரும் திமுக தொழிற்சங்க தலைவரை உடனடியாக மாற்றி அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட பணிமனை பணியாளர்கள் மற்றும் மற்ற தொழிற்சங்கங்கள் கோரிக்கை வைக்கின்றன. ஒரு கண்டக்டருக்கு 50,000, 1 லட்சம், அது மேக்ஸிமம் அவருக்கு எப்படி புரியுதோ அப்படி அதுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு சாதகமாக வந்து அடித்து முடிக்கி அடிச்சுட்டு பணம் தரணுன்றதுக்காக அடிச்சு